குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அண்ணா வணக்கம். என்ன படம் பாத்தீங்க? கல்கி. கமல் பிரபாஸ் நல்லா நடிச்சிருக்காப்ல, கமல் ஸ்டார் சூப்பரா நடிச்சிருக்காப்ல. கிராபிக் சூப்பரா இருந்துச்சு, கிராபிக் சூப்பரா இருந்துச்சு, 3D சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா எல்லாரும் பார்க்கக்கூடிய படம். பார்ட் டூ கடை நல்ல கதை நல்லா புரியுது. பார்ட் டூ செமையா வரும்னு நினைக்கிறேன். பார்ட் ஒன்னு செம, பார்ட் டூ நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் கண்டிப்பா. அவ்வளவுதானே, வேற ஒன்றும் இல்லை. பார்க்கக்கூடிய படம் தானே, எல்லாரும் பாருங்கண்ணே. அவ்வளவுதான், பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்கலாம். எல்லாரும் 100% பார்க்கலாம். கமல்ஹாசன் சொல்லவே தேவையில்ல, அவதாரம் தான். இந்த கிளாஸ் கொடுத்தாங்க, 3D கிளாஸ் மங்களா இருக்கு. பாகுபலி விஜய் தேவர்கண்டா சூப்பரா நடிச்சிருக்காரு, அவருக்காக போலாம். விஜய் தேவர்கண்டா வந்து கேமியோ பண்ணிருக்காரு, அப்புறம் துல்கர் பண்ணிருக்காரு, அவங்க நல்லாதான் பண்ணிருக்காங்க. கமலஹாசன் கடைசியில வந்து ஹைப் கொடுத்துறாங்க, செகண்ட் பார்ட்டுக்காக வெயிட் பண்றது. ஆமா, கடைசியில அந்த இதுக்காக வெயிட் பண்ண சொல்லிருக்காங்க, கல்கிக்காக. தீபிகா படுகோன் அவங்க கமல் கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு கடைசியில. நல்லா புரியுது. எல்லாரும் பாக்கலாம், எல்லாரும் வந்து பாக்கணும் கண்டிப்பா. சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் நாங்க எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. நாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்க்கும் போதுலாம் ரொம்ப மொக்கையா போச்சு, புரியல, கதை புரியல எங்களுக்கு சொல்ல போனா. ஆமா, ஃபர்ஸ்ட் ஆஃப் சுத்தமா கதையே புரியல. நாங்க எவ்வளவு யோசிச்சு பார்த்து எங்களுக்கே பிடிக்கல. செகண்ட் ஹாஃப்ல சரி போய் ஜஸ்ட் சும்மா ஃபார்மாலிட்டிக்கு உட்காந்தோம், பார்த்தோம், செம்மையா இருக்கு. ஃபைட் சீன் தான் செகண்ட் ஹாஃப், ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இல்ல ப்ரோ. கலந்துருக்காங்க. கமலஹாசன் இந்த படத்துல நல்லாவே நடிச்சிருக்காரு, மாசாதான் இருக்கு. ஆனா ஒரு 20 minutes தான் அவரோட ரோல் பெருசா இருந்த பாட்டுல. செகண்ட் பார்ட் கோ சொல்லிடு. படத்தோட பேக்ரவுண்ட் பாட்டெல்லாம் பிடிச்சிருக்கா? பேக்ரவுண்ட் கொஞ்சம் பெருசா எதுவும் இல்ல, எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. 3D எஃபெக்ட்ஸ் இந்த படம் 3D ல தான் பாக்கணும்னா இல்ல, 2D பார்த்தாலே போதும் எனக்கு தெரிஞ்சு. 2D லயே நல்லா இருக்கு. பெருசா இல்ல, பெருசா இல்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்கு, கொஞ்சம் லாக் இருக்கு, அங்கங்க லாக் இருக்கு. ஆனா அது வந்துட்டு செகண்ட் ஹாஃப் ஒரு செட் பீஸ் மாதிரி தான் வச்சிருக்காங்க. ஸோ அதனால வந்துட்டு ஒரு பெரிய ப்ராப்ளமா தெரியல. 3 hours கிட்ட இருக்கு லென்த், சில பேருக்கு அது ஒரு இஷ்யூவா இருக்கலாம். ஆனா மோஸ்டா வாட்சபுளா தான் இருக்கு. கதை புரியுது. எப்போ சார் மகாபாரதம் இன்ஸ்பயர் பண்ணி அந்த லாஸ்ட் அந்த குருஷேத்திர சயின்ஸ் இருக்கு. ஆனா ரொம்ப குழப்பற மாதிரி எதுவும் இல்லை, இதுக்கு முன்னாடி குழப்பற மாதிரி இல்லை.
அந்த புஜ்ஜின்ற கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அது ஒரு சின்ன ஒரு ஒரு மெட்டல் இதுதான், ஆனால் அதுக்கு ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. அவங்க ரொம்ப நல்லா பண்ணுங்க, தீபிகா படம் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. அவங்க ஹீரோயின் கிடையாது, திஷா பட்டானி தான் ஹீரோயினாக இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் அவ்வளோ கொடுக்கல. பிரபாஸ் பிரபாஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்கு கிட்டத்தட்ட 35-40 minutes தான் இருக்கும் போல ஸ்க்ரீன் டைம். எக்ஸ்டெண்டட் கேமியமாக தான் இருக்கு. யாருக்கு அதிகமாக இருக்கு? ஏ, எல்லாருக்குமே ஈக்குவலாக இருக்கு. இப்போ அமிதாப் சாருக்கு ஒரு 35-40 minutes இருக்கு, பிரபாஸ் 35-40 minutes மோஸ்ட்டாக கம்பைனாக தான் வராங்க. ஸோ அப்போ எல்லாமே மிக்ஸ்டப்பாக இருக்கும்போது ஒரு மாதிரி ஃபேக்டாக இருக்கு டோட்டலாக. எல்லாருக்கும் போரிங் அடிக்கும், கொஞ்சம் சின்ன சின்ன இடத்துல லாக்ஸ் இருக்கு. ஏன்னா அந்த ஒரு கதை வந்துட்டு ஒரு இடத்துக்கு வந்து நிற்கும், அந்த ஆர்க் ரீச் பண்ணுறதுக்கு ஒரு இல்லை ஒரு ஒரு கேரக்டருக்கு அது ஒரு ஆர்க் இருக்கு. அப்போ தான் அது வந்துட்டு ஒரு ஒரு கம்ப்ளீஷன் இருக்கும் கேரக்டர் ஜஸ்டிஃபை ஆகும். அந்த ஜஸ்டிஃபிகேஷனுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃபில், அது எடுத்து அந்த ஒரு ஒரு ஹை பாயிண்டில் இன்டர்வல் வைக்கும்போது தான் செகண்ட் ஹாஃப் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் போர் அடிக்கல, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சின்ன சின்ன லேக்ஸ் இருக்குன்னு லேக் ஒன்று 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 ரெண்டு இடத்துல இருக்கு. அது சின்ன சின்ன கிரீஷா காமெடிஸ் அந்த மாதிரி தான். ஃபைட்டு சாங்ஸ் எல்லாம் ஓகேவா? சாங்ஸ் அவ்வளோவா சொல்கிற மாதிரி இல்லை. ஸ்டார்டிங் இந்த கிரெடிட் சப்போ சாங் ஒன்று இருக்குது மாதவான்னு சொல்லிட்டு, அது மட்டும் தான் நான் ஒரு நான் கொடுத்துருக்கேன். பாக்கி சாங்ஸ் பின்னணி இசை நல்லா இல்லைன்னு இல்லை, இன்னும் நல்லா பண்ணியிருக்கலான், நல்லா தான் இருக்கு, இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக பண்ணிருக்கேன். பாகுபலியில வந்து ஒரு பெரிய வீரர் மாதிரி வந்தாரு. ஆமா, 10 seconds அந்த மாதிரி இதுல ஏதாவது அவர் பிரம்மாண்டமா வராரா? ஆ, வராரு. அது ஸ்பாய்லர் பண்ணக்கூடாது, ஸ்பாயில் பண்ணக்கூடாது. இல்ல சொல்ல வேண்டாம். ஆ, இருக்காரு. எல்லாம் தியேட்டர்ல அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நான் சொல்றேன். அது நல்ல ஒரு 3D எஃபெக்ட் எனக்கு அவ்வளோவா இதுல 2D பார்த்தாலே நல்லா தான் இருக்கும். 3D எஃபெக்ட்ஸ் இந்த படத்துக்கு தேவையில்லைங்கிறீங்க? தேவையில்லை. ஆமா, தேவையில்லை. மோஸ்டா தேவையில்லை. பென் லைக் 2D பார்த்தாலே ஓகே தான். 2D பார்த்தாலே, 2D பார்த்தா இன்னும் கலர் கொஞ்சம் நல்லா இருக்கும், இன்னும் நல்லா ப்ரொஜெக்ஷன் ரொம்ப பெட்டரா இருக்கும். நான் தேங்க்யூ.